நாங்கள் டப் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அதுக்காக வியூஸ் நிறைய போக மாட்டேங்குது முன்ன மாதிரி. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நீங்கள் அனுப்புகிற அந்த கமெண்ட்ஸு. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பண்ண யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மேகசின் 36 அறுத்து அவங்கள ரணமாக்கி ரத்தமும் சதையும் உறைய வைக்கிற மாதிரி அவங்க பிள்ளைங்களை தூக்கி காசு சம்பாதிக்கிறீங்க. சாட்சி சொல்ல எவன் வருவான்? உன்னால முடிஞ்ச எங்க வேணாலும் முட்டிக்கோ, எதுல வேணாலும் மோதிக்கோ, போறண்டா. உன் மொத்த நெட்வொர்க்கையும் காலி பண்ணி ஓஎம்ஆரோட ரவுடி சம்பி எல்லாத்துக்கும் முடிவு கட்டி கடைசியில துண்ட காணும் துணிய காணும் இந்த சிட்டியை விட்டு ஏன் தமிழ்நாட விட்டு ஓட வைக்கிறண்டா? உனக்கு செத்த நாய் எத்தனை வெட்டுறா வெட்டுவ? அவ செத்து 12 மணி நேரம் ஆச்சுடா பண்ணாட. டேய், இது 9mm காலிபர் கன்னு, 3mm புல்லட், 12 அடி டிஸ்டன்ஸ்ல 3rd புல்லட் உள்ள இறங்கி 4th புல்லட் டிராவல் இருக்கும் போதே அவன் உசுறு போயிடுச்சுடா. 100 பேர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல உன்ன மாதிரி புறம்போக்குக்கு 4 பேர் தான் உதவி பண்ணுவான், மத்தவன் எல்லாம் போலீஸ் தான் சப்போர்ட் பண்ணுவான். நீ பொண்ண வச்சு எனக்கு நெட்டு கட்டுன, நான் பணத்தை வச்சு உனக்கு நெட்டு கட்டு. கருவாடு திங்க வந்த பூனை மாதிரி சிக்கனியா? ஏ, நீ வெட்டணும் வந்த இல்ல, வெட்டு. வேண்டா, ஏ வெட்டா, என்ன விட்டு, என்ன ஒண்ணும் பண்ணிராத, வெட்ட சொல்றல்ல, வெட்ட மாட்டல்ல. ரவி சார், அந்த அருவாள் எடுத்து தாமோதரன் விட்டு. ஓகே சார். ஏ, கரெக்டா மேல் சொல்ல மட்டும் சீ இருக்கீங்க சார். நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு வரதுக்கு முன்னால ஊர்ல பஞ்சாயத்துக்குலாம் போவேன் சார். உங்க அண்ணன் என்ன? என் தம்பி ஒண்ணு பண்றது, அவனை விட்டுரு. செத்து போன மனோகரை தூக்கிட்டு போய் தடைகளை அழிக்கிறதுக்காக வைகுண்டம் வந்தான். தடுக்க வந்த அதிகாரிகளை அருவாளால வெட்டினான். அவங்க தங்களோட பாதுகாப்புக்காக வைகுண்டத்தை சரம் மாதிரியாக சுட்ட தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு புள்ள குட்டிங்க இருக்குடா. ரவி எங்க இருக்கீங்க? போன் கீழே கிடந்தது எடுத்தேன். போன் எங்க கிடந்தது? அம்பத்தூர்லங்க. இல்ல ஆவடிலுங்க. இல்ல திருவான்மையூர்லங்க. ஏய் ஏய், ஆவடி அம்பத்தூர் திருவான்மையூர்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவியா? என் சாம்ராஜ்யத்தை சரிச்சிருவியா? அவ்வளவு பெரிய மோப்பம் பிடிக்கிற நாயாடா நீ. உனக்கு எச்ச வேலை பார்த்த ரவி, இங்க காந்தி நகர்ல செத்து கிடைக்கிறான், வந்து அள்ளிட்டு போ. ஒவ்வொருத்தரையும் போட்டுக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஆள கூட நிலம் இருக்காது. நீ அலைஞ்சு அலைஞ்சு பணத்தை பொசுக்கிட்டே இருப்பேன். மயில்வானே பொண்ண கடத்திட்டாஸ். என்ன சொல்றீங்க? 45 லட்சம் ரூபாய் கொடுத்தாத பொண்ண விட மிரட்டிட்டு இருக்கா சார். இது வரைக்கும் 4 கிராங்க் கால் வந்திருக்கு. ஹலோ, ஐயோ, இந்த பொண்ண நான் கடத்தலங்க. அப்போ மத்தவங்களை நீதான் கடத்தலையா? ஆமா, 55 பேரை கடத்தினது நான் தான்.
அந்த காசுல நான் கட்சிக்கு நிதி கொடுத்துருக்கேன், அதுல நான் போஸ்டர் அடிச்சிருக்கேன், மீட்டிங் ஆளுங்களை சேர்த்திருக்கேன். உங்க கட்சியில மட்டும் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வேலை பாக்குறாங்களா? யாரும் செகண்ட் ஹேண்ட் வேலை பாக்கலையா? எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க? என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துவீங்கிற தைரியத்துல தானே? மயில் வாகனம் லைன்ல இருக்காரு, நீங்க என்ன பண்றீங்க? பொண்ணு மயில் வாகனம் யாருன்னு நேரம் வந்தாச்சு. பொண்ண தூக்கிட்டா. நீ இருக்கிறது தமிழ்நாடு ஹோம் மினிஸ்டர் ராம்நாதன் வீட்டுல, நான் தூக்குறது கர்நாடகா ஹோம் மினிஸ்டர் பொண்ணுடா. சென்னையில இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற பொண்ண காலேஜ் வாசல்லியே தூக்கிட்ட. எப்படி வச்ச ஆப்பு? பயத்துல சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அவ என்ன என் கூட பிறந்த அக்கா மகளா? அவளை கூட்டிட்டு போக நான் வந்தேன், உன்ன போட தான்டா வந்தேன். நீ என்ன அவளை சுடுறது? நானே சுடுறா. தமிழ்நாடு பக்கம் கால் எடுத்து வச்சிருவியா? வச்சு பாரு. 6.5 கோடி ஜனங்க அவங்கள யார் கையில மாட்டாலும் அடிச்சே கொண்டுருவாங்கடா. சென்னை கோட்டை கொக்கரிச்சல்ல. இனிமே அதுக்குள்ள நீ நுழையவே முடியாது, வரவே முடியாதுடா.